ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நம்ம நாட்டு மக்களை மகிழ்விக்கும் வகையில ஒரு சூப்பரான விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நடக்கப்பட்ட தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாத்தீங்க அப்படின்னா, இந்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேர் வந்து கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கும் விதமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த போட்டியில இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அனைவருக்குமே வந்து ஆர்மி கேப், அதாவது இந்த ராணுவத்துல பணிபுரியறவங்க அணிகிற அந்த கேப்பை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ராஞ்சி மைதானத்துல இந்தியாவின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை தற்போது பிசிசிஐ வந்து தன்னோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் இறந்த வீரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் வந்து தங்களோட உதவிகளை முடிந்த அளவு உதவிகளை வந்து செஞ்சிருந்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா பாத்தீங்கன்னா, இந்த மிகவும் மரியாதைக்குரிய ஒரு செயலை வந்து செய்யறாங்க. இது வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தங்களோட நாட்டின் மேல எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட இருக்காங்க அப்படிங்கறத வந்து காட்டுது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இப்படி செய்யறது மூலமா அந்த 40 பேரோட குடும்பம் மட்டுமல்லாம உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களிடையும் ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலோ பாத்தீங்க அப்படின்னா, வழக்கமா கிரிக்கெட் வீரர்கள் தங்களோட கையில வந்து கருப்பு பட்டை அணிந்துதான் விளையாடுவாங்க. ஆனா அதற்கு மேல இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.